பன்னெண்டாம் தேதி ஆரம்பிச்சது கடை. அன்னையிலேருந்து இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சிக்கன்னு நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறாங்க, அவங்களே தான் வறுத்து அரைக்கிறாங்க. பொடியெல்லாம் அருமையாக இருக்கு, உடம்புக்கு எந்த கேடும் பண்ணல. எனக்கு ஒரே ரசிகனா இருக்கிற எவனா இருந்தாலும் இங்கே வரணும். நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோன்ட்டு நம்மளுக்கு தனியாக செய்யலை. எல்லாருக்கும் என்ன தராங்களோ அதான் தந்தாங்க. சூப்பர், ஆல் தி வெரி பெஸ்ட். ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மாதவாகின் அப்படிங்கிறக்கூடிய ஒரு ஹோட்டலில் இருக்கேன். நான் சார் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தார். ஸோ சார் கூட சேர்ந்து நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஸ்டால் வந்து நான் வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ வெஜ் வீடியோ பண்ணுங்கள் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வெஜ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு விக்கி எனக்கு சொன்னான். ஸோ நானும் சாரும் வந்து போய் சாப்பிட போகிறோங்க, செம ஃபன் பண்ண போகிறோம் சார். ஆமாம், இவர் இப்படி கையை தூக்கி வச்சுட்டு இருந்தார் கேமரா ஆனில். என்னடா பண்ண போகிறாரு, இந்த கை இப்படி வச்சுருந்தாரு, என்னவோ என்ன அடிக்க போகிறாரு நினச்சேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேலேருந்து தூக்கி ஹாய் சொல்கிறார். ஸ்டைலுங்க, புள்ளிங்கோ. இனிவே போய் நல்லபடியாக டிஃபன், பசிக்குது, போய் டிஃபனை சாப்பிட்டு எப்படின்னு கவர் பண்ணுறோம். குழம்பு தம்பி போகலாம் போகலாம். சரி சார். Have this feeling, haven't felt for so long. Took a hold on me and won't let go. I've been sleeping, caught me off my guard. Cause you're in my space and now I'm so. இட்லி அதுக்கப்புறம் வடை எல்லாமே ரொம்ப பார்க்கும்போதே நல்லா சாப்பிடணுங்கிற தோணுது எனக்கு. அண்ட் வந்துருந்துட்டு அந்த சந்தகம் மாதிரிலாம் இது இருக்குது, தோசை இருந்தால் போட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் ஐயா சாப்பிட்லாம், எனக்கு ரொம்ப ரொம்ப சமம் பசிங்க. சொல்லப்போனால் இவர் நேரமாகவே என்னை எழுப்பி விட்டுட்டாரு. ஸோ நேராக போய் சாப்பிட்லாம். கமா போதும். ஒரு பவுல்ல போட்டாரு, ரெண்டு முந்திரி எல்லாம் போட்டிருக்காரு. நெய் மேல லைட்டா ஊத்திருக்கீங்க இல்லையா, சூப்பரா இருக்கு. சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். பட் வந்து நம்ம ஆளுங்க சப்போர்ட் பண்ணா நான் பண்ண போறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இவர் இந்த கடைக்கு நெய்யே ஊத்துக்குளியிலேருந்து ஸ்பெஷலாக தருவிக்கிறாராம் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு இருக்காரு. சரி சாப்பிடலாமா? ஆ சாப்பிடலாம். ஸோ நம்ம இலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான இட்லி, சார் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சாம்பார் ஊற்றிட்டாரு, ரெண்டு சட்னி கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வந்து இந்த டேபிள்லேயே இந்த இடத்துல வச்சுருக்காங்க, நம்ம வந்து ஊற்றிக்கலாம். அண்ட் வடை, வடை அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க, நல்லா இருக்கு வடை. ஆ இல்லை, ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ சாப்பிடலாமா? இட்லி நல்லா பெருசாக இருக்குது சார். அதாவது இப்பெல்லாம் வந்து இந்த துணியில இட்லி போட்டு துணியில போட்டுருக்காங்க. வடை சும்மா அப்படியே மெல்ட் ஆகுது வாயில. தேங்காய் சட்னி, வடை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா மெது வடை தேங்காய் சட்னி சார். சூப்பர், எனக்கு மெது வடை ரொம்ப பிடிக்கும். அருமையா இருக்கு, செம்மையா இருக்கு. ஆக்சுவலா நான் ஒரு லைட்டா புட்டுக்கிட்டேன், பாத்தீங்கன்னா பாதி விட உள்ள போயிடுச்சு. ஒரு ஹெவியாவே இல்லை. இந்த இட்லியும் சரி, இட்லியும் சரி, இந்த வடையும் சரி.
என்ன சார் இருக்குன்னு சொன்னாரு. சாம்பார் பொடி இவங்களே செய்யறாங்க நல்லா இருக்கு சார். அது ஃபுட்டை பார்த்தாலே அவனுக்கு வந்துருந்துட்டு ஒரு நல்ல ஃபுட் அப்படின்னு. நெக்ஸ்ட் பொங்கல். பொங்கல் பொடி இவ்வளவு நல்லா இருக்குங்க. அப்படியா? இங்க பாருங்க எங்க பெருமாள் கோயிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரி இது. திருப்பதி ஸ்ரீனிவாசா வெங்கடாச்சலபதி கோயிலில் கொடுத்த மாதிரி இருக்குங்க. அவர் வந்துருந்துட்டு இந்த மிளகாய் மிளகு வந்து அரைச்சி போட்டுக்கிறேன்னு சொன்னார்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக எங்கெங்கே வந்து வந்து ஹிட் ஆகுது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பொங்கல். நெய் வந்து லைட்டாக மேலே ஊற்றிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சாப்பிடும்போது திகட்டமும் இல்லையா, அந்த மாதிரி திகட்டவே இல்லை. அந்த ஆரம்பிச்சது கடை அங்கே அந்த இடத்துல இருந்து பீட்டர் பக்கத்துல அன்னையில இருந்து இங்க தான் சாப்பிட்டு இருக்கேன். செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் பயன்படுத்துறாங்க, செக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறாங்க. இந்த இதுலாம் கண்ட எண்ணெய்லாம் போடுறது அவங்களே தான் வறுத்து அரைக்கிறாங்க. பொடியெல்லாம் அருமையாக இருக்குது. உடம்புக்கு எந்த கேடும் பண்ணலாம். எனக்கு மூணு நேரம் சாப்பிட்றோம். இதுக்கு மேலே என்ன ஓடும்? அதனால தான் தைரியமாக சாப்பிட்றோம். வந்து சூப்பராக இருக்கு. வாங்க நிறைய லஞ்சில் வந்து டெய்லி ஒரு ஸ்வீட் மாற்றி மாதிரி போடுவோம். ஓ, ஒரு நாளைக்கு நைன் வயசு இருப்பா, ஒரு நாளைக்கு கேசரி, ஒரு நாளைக்கு அமுல் கேசரி, ஒரு நாளைக்கு அவுழ்ந்து வயசு சேமியா பாயசம். சார் ரசமும் அப்படி டெய்லி ஒரு ரசம் மாற்றுவாருங்க. அப்படியா? பெங்காலி ரசம் ஒரு நாளைக்கு முடிப்பில் இருக்கலாம். போதும் போதும் போதும். ஐயோ சாம்பார் சூப்பர். நீங்கள் மத்தியானம் ரசம் சாப்பிட்டு ஏது சிக்ஸ்டி சார். அப்படியா? அதனால தான் இன்னும் பேச்சுலராக இருக்கீங்க. இட்லி பொடியா? இது இட்லி பூண்டு பொடி சார். இட்லி பூண்டு நம்ம ஸ்பெஷலா அரைக்கிறது. பொங்கல் எங்க போச்சுன்னு தெரியல. சாப்பிட்டேன். பாதி எடுத்து வச்சேன் வேணான்ட்டு, அப்புறம் பார்த்தா போயிட்டு சாம்பார் பவுல்ல சாம்பார் கொடுங்க. இது வரைக்கும் எவ்வளோ சாப்பிட்டேன்னு ஞாபகம் இல்லை. கடக கடக கடன் நல்லா உள்ள ஓடிச்சு. சரி, உங்கள் பேட்டி வந்துட்டு சாப்பிட கொடுங்கப்பா. நம்ம எல்லா ஃபுட் ரிவ்யூ இடத்துக்கும் போகிறோம், ஃபுட் ரிவ்யூ பண்ணுறோம், நிறைய ஃபுட்டை வந்து இன்டேக் பண்ணுவோம். இந்த வெஜ்ஜே வந்து நிறைய நான் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இல்லை, எனக்கு அந்த 100 கடை நான் ட்ரை பண்ணேன். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஐயர் கடை இதே மாதிரி ஒன்று இருக்குது, அங்கே சாப்பிட்டேன். அங்கே சாப்பிட்ட மாதிரி இருக்குது. பொள்ளாச்சியில் இருக்கீங்க, பொள்ளாச்சிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த இந்த லேயர் ரேங்க் வாங்கலாம், க்ளோஸ் வாங்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல முருவி இருக்குங்க. நெய் போட்டு நல்ல முருவி இருக்குது. சும்மா கர கரன்னு ஒரிஜினல் நெய் போட்டிருக்கு. சாம்பாரை ரசம் மாதிரி குடிக்கலாங்க. சும்மா டேஸ்ட் பண்ண முடியுமா? ஆ, உப்புமாவா சாம்பார் உப்புமா? எதுவுமே குறை சொல்ல முடியல. நெய்யை போட்டு பண்ணியிருக்கீங்க சார், அதான் ஊத்துக்குள்ளி நெய் தெரியுது. தோசை கீ ரோஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்கு. சாம்பாரை அஞ்சே நிமிஷங்க. எனக்கு கோதுமை உப்பு குடிக்கணும்னு டமாண்ட் போனார், சும்மா இருந்தாரு, ஏதோ பண்ணார். தக்காளி எல்லாம் போட்டு சூப்பராக வெந்திருக்குங்க. கோதுமை கொஞ்சம் நேரம் ஆகும் வேக. அந்த தேவ பானத்தை கொஞ்சம் சமர்ப்பிக்கிறீர்களா? தேங்க்யூ. இது எப்படி இருக்குது? மீ நல்லா இருக்கு, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. தக்காளி ஆட் பண்ணியிருக்கு. தக்காளி ஆட் பண்ணால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தக்காளி ஆட் பண்ணு. ஆமாம், தக்காளி ஆட் பண்ணது தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். எங்கள் ஷூட்டிங்கு சாப்பாடு டெய்லி கோதுமை போகணும். ஆனால் அது வேறு மாதிரி இருக்குல்ல அன்பு. நான் ஆரம்பிச்சதுலேருந்து தட்டால் புட்டால் தட்டால் புட்டால் அவர் எல்லாமே பேசி அது இதுன்னு பண்ணி முடிச்சிட்டாரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமேசிங்காக இருக்குது. சொல்லப்போனால் எல்லாமே எல்லா டிஃபனுமே வந்து அவ்வளோ கிரேட்டாக இருக்குது. அண்ட் அந்த இட்லி நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருந்துச்சு இட்லி. வடையும் அதே மாதிரி தான், வடையில் உட்காந்து ஒரு ரெண்டு ஊதுவதுனே பறந்துட மாட்டேங்குது அந்தளவுக்கு இருக்குது. சட்னி எல்லாமே எல்லாமே நல்லாயிருக்கு. சில இடத்துல வந்துருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி தூக்கி வாய்க்குள்ள போட்டுருவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 11 மணி கிட்ட அப்படியே நெஞ்சு எரியும். ஆனால் இங்கே எனக்கு தெரிஞ்சிருந்து எதுவுமே ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ ஒரு டிஃபன் சாப்பிட்ருக்கேன். நான் தோசை, பொங்கல், உப்புமா, அதுக்கப்புறம் இட்லி, ரெண்டு வடை சாப்பிட்ருக்கேன். அவ்வளோ லைட்டாக இருக்குது. சரி, ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டோம். நாம கண்டிப்பாக பொள்ளாச்சி வரீங்கன்னா மஸ்ட்டு விசிட்டு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷம். அதே மூலமாக ப்ரைஸ் வந்து எவ்வளோ சார் அது?
570 ஆச்சு. பொங்கல் வந்து 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். கிச்சடி 30 ரூபீஸ், கீ ரோஸ்ட்டு, ஆனியன் ரோஸ்ட்டு, பொடி ரோஸ்ட்டு அது 45 சார்ஜ் பண்ணுறோம். தென் இட்லி 8 ரூபீஸ், வடை 7 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். மதியானம் லன்ச் வந்து 60 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். கர்டு ஸ்வீட்டு இன்க்ளூட் பண்ணுவோம் அதில் வித் 60 அன்லிமிட்டட் மீல்ஸ். நைட்டு டின்னரில் ஸ்பெசிஃபிக்காக வீட் கோதுமையிலே புரோட்டா பண்ணுவோம். மைதாவை அவாய்ட் பண்ணுன்றதுக்காண்டி நம்ம கோதுமை புரோட்டா பண்ணிகிட்ருக்கோம். அடிஷ்னலாக மைதா வச்சுட்டுருக்கோம், பட் நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக மைதாவில் சாப்பிடுங்க அப்படின்னு, மைதா வேண்டாம் அவாய்ட் பண்ணி கோதுமை பியூர் கோதுமையில் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். அதை தவிர ஸ்டஃப்டு புரோட்டாஸ் ஆலு கோபி அந்தமாரி ஸ்டஃப்டு புரோட்டாஸ் கொடுத்துட்ருக்கோம். அடை ஸ்பெசிஃபிக்காக அடைன்னா ட்ரெடிஷ்னல் அடை இங்கே பண்ணி கொடுக்குறோம். அவியல் கொடுக்கறது இல்லை, ஏன்னா அந்த காஸ்ட்டுக்கு எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை. சின்ன ஹோட்டல்ன்ற ஃபீல் பண்ணுறதுனால ரிச் பீப்புள்ஸ் வரது இல்லை அவ்வளோவா. கண்டிப்பாக இனிமேல் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அந்த அவியல் காஸ்ட்டு இவங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுன்றதுனால இந்த குறைஞ்ச வேலையில் அவங்க சாட்டிஸ்ஃபைடோட போகணும் அப்படின்றதுனால நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். தப்பாக நினைக்காதீங்க, ரிச் பீப்புள் புவர் பீப்புளெலாம் கிடையாது. ஒரே ரசிகனாக இருக்கிற எவனாக இருந்தாலும் இங்கே வரணும். ரெண்டாவது, நீங்கள் வந்து காஸ்ட் கம்மிக்காக பொங்கல்லையோ இல்லை நெய் தோசையிலையோ எங்களுக்கு மட்டும் இல்லை, நான் மற்ற டேபிளையும் பார்த்தேன். நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோன்ட்டு நம்மளுக்கு தனியாக செய்யலை. எல்லாருக்கும் என்ன தராங்களோ அதான் தந்தாங்க. சூப்பர், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். சார் கூட வந்ததுனால நான் எனக்கு வந்து இந்த சாப்பாடு கிடச்சிருந்துருக்குது. அதே மாதிரி வந்து சாருக்கு ஒரு நல்ல எபிசோட் கிடச்சிங்க நம்மளாம். அண்ட் டடபாபா சி நியூ வீடியோ வித் சுரேஷ் சக்கரவர்தி சார் அண்ட் நான் அண்ட் அவர். இதே மாதிரி வெஜ் வீடியோ சாப்பிட்டு இருந்தாலும் அவருக்கு வந்திருக்கிற மாதிரி தொப்பை எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்துடும் நினைக்கிறேன். பாய்.